Welcome to Majalan Majal Academy. In the video, we have 4th English level, page number 104, let us write abdingira title, or paragraph, writing a paragraph. Eppadi paragraph eludhuradhu abdingiradha solla poren. Unit 2, Term 3 for Samacheer Kalvi. Prepared and presented by Dr. Amal Arokyam. Do you want to try to write your own paragraph now? Okay. Ningala vandu ungalaoda paragraph ningala eludhu try panna poringala? Write a paragraph on cow. Cow பத்தி எழுதுங்க அப்படினு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த 5க்கு 5 சென்டென்சஸ்க்கு 5 பாயிண்ட்ஸ். நீங்க cow பத்தி என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கறத ஒரு வார்த்தையில சொல்லுங்க அப்புறம் சென்டென்ஸ் எழுதலாம். ஓகே ஒன்னு என்னது domestic animal நம்ம வீட்ல வளக்குறது. ரெண்டு அது பால் தரும். பால் ரொம்ப முக்கியமான product பால். அத கடவுளா கும்பிடுறாங்க. அது ரொம்ப வந்துட்டு யாரையும் துன்புறுத்தாது கஷ்டப்படுத்தாது. அதனுடைய டங் இந்த சாணம் கூட வந்து பயன்படும் அப்படிங்கிறத பாயிண்ட்ஸ் எழுதிட்டோம். எத்தனை பாயிண்ட்டு டொமஸ்டிக் அனிமல் மில்க் தருது அது வந்து சாமியாக கும்பிட்றாங்க அது ஒன்று யாரையும் கஷ்டப்படுத்தாது அப்புறம் வந்து அதனுடைய சாணம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நான் பாயிண்ட் நீங்கள் என்ன வேணாலும் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு சென்டென்ஸ் எழுதணும். எழுதலாமா? எழுதும்போது இந்த பி வெர்ப் ஆமிஸ் ஆர் வாஷ் வேர் ஹேவ் ஹேஸ் ஹேட் இந்த மாதிரி எழுதுனாவே போதும் நமக்கு. பார்ப்போமா? Cow is a domestic animal. பசு ஒரு வீட்டு விலங்கு. Its milk is the balanced diet. இருக்கிறதுலையே இதோடைய பால் தான் வந்துட்டு ரொம்ப பேலன்ஸ்டு எல்லாம் வில்லா சரிவிகித உணவு அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் அ காடஸ் இன் இந்தியா அது வந்துட்டு இந்தியாவை பொறுத்தவரையில் அதை வந்துட்டு ஒரு தெய்வம் பெண் தெய்வமாக கும்பிட்றாங்க. இட் இஸ் ஹார்ம்லெஸ் அது எப்போவுமே வந்துக்கிட்டு யாரையும் தொந்தரவு பண்ணாது. த டங் இஸ் அ நேச்சுரல் ஃபெர்டிலைசர் அதனுடைய சாணம் வந்துக்கிட்டு ஒரு இயற்கை உரமாக பயன்படுது. என்ன பண்ணிருக்கீங்க பார்த்தீங்களா? கவ் எஸ் இட்ஸ் மில்க் எஸ் இட் எஸ் இட் எஸ் த டங் இஸ் அவ்வளோதான். கவ் இஸ் அ டொமஸ்டிக் அனிமல் இட்ஸ் மில்க் இஸ் த பேலன்ஸ்ட் டயட் இட் இஸ் அ காடஸ் இன் இண்டியா இட் இஸ் ஹார்ம்லெஸ் த டங் இஸ் அ நேச்சுரல் ஃபெர்டிலைசர். சூப்பராக பண்ணிட்டோமா? அடுத்தது போமா? அடுத்தது ரைட் அ பேராகிராஃப் ஆன் மங்கி. மங்கியை பற்றி ஃபனி அது வந்து பார்த்தாவே வேடிக்கை. இமிட்டேட் யார் என்ன பண்ணாலும் அது திரும்ப செய்யும். ஹியூமன்ஸ் மனுஷங்க மாதிரியே இருக்கும். கிளைம்பிங் மரத்தில் நல்லா ஏறும். ஜம்பிங் ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவும். அவ்வளோதான் அஞ்சு பாயிண்ட். இந்த அஞ்சு பஞ்சுக்கு சென்டென்ஸ் எழுதிட்டீங்களா? செக் பண்ணுவோமா? ஓகே. மங்கி இஸ் அ ஃபன்னி அனிமல். மங்கி இஸ் அ ஃபன்னி அனிமல் அது ஒரு வேடிக்கையான விலங்கு. இட் இமிட்டேட்ஸ் எவ்ரி திங் எதை சொன்னாலும் அது செஞ்சு காமிக்கும். இட் திங்ஸ் லைக் ஹியூமன்ஸ் மனுஷங்க மாதிரியே யோசிக்கும். இட் திங்ஸ் லைக் ஹியூமன்ஸ். இட் கிளைம்ஸ் ஃபாஸ்ட் ரொம்ப வேகமாக ஏறும். இட் கேன் ஜம்ப் ஃப்ரம் ட்ரீ டு ட்ரீ இது மரத்துலேருந்து மரத்துக்கு அதால் தாவ முடியும். அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள். அடுத்தது போமா? ஓகே ரைட் அ பேராகிராஃப் ஆன் பாம் ட்ரீ. ஓகே பாம் ட்ரீ அப்படிங்கிறது நான் இங்கே வந்து பனைமரம் அப்படின்னு வச்சுக்கிறேன் அவ்வளோதான். ஓகே பாம் ட்ரீங்கிறது அந்த பாம் ஆயில் கொடுக்குற அந்த ட்ரீ வேறு இந்த நம்ம சொல்கிறது நம்ம ஊரில் இருக்க பாம் ட்ரீ. பாம் ட்ரீ எப்படி இருக்கும்? உயரமாக இருக்கும் டால். இந்த பாம் ட்ரீ ரெண்டு இருக்குது காய் காய்க்கிறது காய்க்கிறது மேலும் இருக்குது ஃபீமேலும் இருக்குது பெண் மரமும் இருக்குது ஆண் மரமும் இருக்குது. ஃப்ரூட்ஸ் அதுக்கு பழம் கொடுக்கும் பணம் பழம் பார்த்துருக்கீங்களா ப்ரௌன் கலரில் இருக்கும். ரூஃப்ஸ் இந்த அதனுடைய இலைகளை பற்றி விரா வில்லேஜஸ்லாம் வந்துட்டு கூரை போடுறாங்க. ஹேண்டிகிராஃப்ட் அதை வச்சுக்கிட்டு இந்த ஹேண்டிகிராஃப்ட் இது வந்துட்டு கைவினைப் பொருட்கள்லாம் தயார் பண்ணுறாங்க. எழுதிடலாமா? எதை கொடுத்தாலும் நீங்கள் எழுதலாம். பாம் ட்ரீ இஸ் வெரி டால். பாம் ட்ரீ ரொம்ப உயரமானது. தேர் ஆர் மேல் அண்ட் ஃபீமேல் ட்ரீஸ் அதில் வந்துட்டு ஆண் மரங்களும் இருக்குது பெண் மரங்களும் இருக்குது. இட்ஸ் ஃப்ரூட் இஸ் ப்ரௌன் அதனுடைய பழம் வந்துட்டு ப்ரௌன் நிறத்தில் இருக்கும். வில்லேஜஸ் மேக் ரூஃப்ஸ் ஃப்ரம் த லீவ்ஸ் லீவ்ஸ் அந்த இலைகளை வச்சுக்கிட்டு வில்லேஜஸ் கிராமத்தில் உள்ளவங்களாம் வந்துக்கிட்டு ரூஃப் கூரை மேய்கிறாங்க. ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஆர் மெய்டு ஃப்ரம் த லீவ்ஸ் லீவ்ஸ் அந்த இலைகளை பயன்படுத்தி ஹேண்டிகிராஃப்ட்ஸும் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கதை. இந்த மாதிரி எதை கொடுத்தாலும் அஞ்சு பாயிண்ட் எழுதுங்க. அசென்டென்ஸ் முடிஞ்ச வரைக்கும் இதில் பாருங்கள். ட்ரீ இஸ் தேர் ஆர் ஃப்ரூட் இஸ் இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஆர் பி வெர்ப் தான் நாலு போட்டிருக்கேன். ஒன்று ஒன்று தான் மேக் ரூஃப்ஸும் போட்டிருக்கேன். ஓகேயா? எதை கொடுத்தாலும் பண்ணிடலாம். நீங்கள் சிம்பிளாக எழுதுங்க தப்புலாமல் எழுதுங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிளாக ரெண்டு மூணு வார்த்தை நாலு வார்த்தை அஞ்சு வார்த்தை தப்புலாமல் எழுதுங்க. பாருங்கள் வில்லேஜஸ் மேக் ரூஃப்ஸ் ஃப்ரம் த லீவ்ஸ் ஆறு வார்த்தை தான் மேக்ஸிமம் பெரிய சென்டென்ஸ் என்ட் இருக்கிறது அவ்வளோதான். அஞ்சு வார்த்தை ஆறு வார்த்தை நாலுலேருந்து ஆறு வார்த்தைக்கு எழுதுனீங்கன்னா போதும். மூணாவது சென்டென்ஸ் பாருங்கள் மொத்தமே நாலு. இட்ஸ் ஃப்ரூட் இஸ் ப்ரௌன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகேயா?
Thank you for watching. Like, share, comment, and do subscribe Magellan Magellan Academy. Thank you.